ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் குழந்தையாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் வந்து ஒரு பையன் வந்து இது ஒரு பையன் பெரியவர் வந்து ஐஸ்கிரீம் விற்பார். அப்போ வந்து நான் சொல்கிறது 80களில் அந்த வண்டியில் ஐஸ்கிரீம் விற்கும்போது எங்கள் அப்பா மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். ரெண்டே ஐஸ் தான் உண்டு, ஒன்று பால் ஐஸ், இன்னொன்று கப் ஐஸ். பால் ஐஸ் வந்து நம்மளை மாதிரி ஆளுக்கு ஒரு நடுத்தர வயதில் உள்ள, ஏன்னா 10 காசு ஒரு பால் ஐஸ். கப் ஐஸ் வந்து 50 பைசா, அதெல்லாம் பணக்காரர்களுக்கானது, வாங்க முடியாது. ஸோ பால் ஐஸ் வாரத்துக்கு ஒரு நாள் வரும்போது காத்திருப்போம். அவன் மணி அடிச்சுட்டு வருவான், பாரமௌண்ட்டுன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் இருக்குது, கிடிக்கிடின்னு அடிச்சுட்டு வந்தோடனே அந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பால் ஐஸ் வாங்கி ஆளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. அதில் 2 தடவை எங்கள் அப்பா எடுத்துப்பார், கொஞ்சம் பொண்ணு இதில் அம்மா கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அப்படித்தான் வாழ்ந்தோம். இன்றைக்கி எவ்வளோ ஐஸ்கிரீம் போய் நாமக்கல்லில் போய் பாருங்கள், எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குன்ட்டு கடைகளில், இல்லை ஈரோட்டில் சேலத்தில் போய் பாருங்கள். ஒரு விஷயம் தெரியுமா, அது எதுவுமே ஐஸ்கிரீம் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க, ஐஸ்கிரீம் கடைன்னு போர்டு போட்டிருக்கேன், ஐஸ்கிரீம் கிடையாதா? நான் சொல்லலை, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஐஸ்கிரீம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவே தடை கொடுத்துட்டாங்க. அது என்ன போட்டிருப்பான்னு நீங்கள் நாளைக்கு போய் அந்த கடையில் என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். தே புட் இட் அஸ் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு போட்டிருப்பான். ஐஸ்கிரீம் போட மாட்டான், ஃப்ரோசன் டெசர்ட். அது என்ன ஃப்ரோசன் டெசர்ட்டு ஐஸ்கிரீம்? ஃப்ரோசன் டெசர்ட்டில் ஏகப்பட்ட ரசாயனங்கள். அகெயின், ஒரு பட்ட மேற்படிப்பு உணவியல் துறை படித்த ஒரு மாணவி ஒருத்தி ஒரு கருத்தரங்கில் ப்ரெசன்ட் பண்ணாங்க, இந்த ஐஸ்கிரீம்ஸில் எவ்வளவு ரசாயனங்கள் சேர்த்துருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இதையாக நம்ம குழந்தைக்கு போய் வாங்கி கொடுக்குறோம், இதையா வீட்டில் இருக்கணும், அவ்வளோ பதவிதைக்கு வைக்கிது. இதை சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் உடல்நலம் கேடுலாம் வர்றதில்லை, ஆனால் யாரோ ஒருத்தர் கேடடைகிறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் நம்மில் ஒருத்தராக இருக்கும்போது, அவர் யார் என தெரியாத போது, எதுக்கு? எல்லாருக்குமே அதை வச்சு தானே, நமக்கு வரும்னு தெரிஞ்சால் நம்ம அவாய்ட் பண்ணலாம், யாருக்கு வரும்னே தெரியாது. அப்படி ரசாயனங்கள் வணிகத்தினுடைய பிடியில் கொட்டி கிடக்குது இந்த ஊரில். குழந்தைகளுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அது மிகச்சிறப்பானது, சரியானதுன்னு தெரிஞ்சால் பகல் பொழுதில் வாங்கி கொடுங்க. கல்யாண வீட்டிலெல்லாம் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, வெளியே போனால் ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. சிறு பிள்ளையில் நம்ம யாருமே ராத்திரியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், ராத்திரியில் யாராவது ஐஸ்கிரீம் குடிப்பாங்களா, டப்புன்னு அடிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி ராத்திரி தான் ஐஸ்கிரீம் போய் கடையில் போய் சாப்பிட்றோம். மெட்ராஸ்லாம் பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு பெரிய பெரிய கடையில் பெரும் கூட்டம் நிற்கும் ஐஸ்கிரீம் கடையில். அன்றைக்கெல்லாம் சிறு பிள்ளையில் பகலில் மதியானம் வாங்கி கொடுத்துட்டு வெந்நியை வச்சு வாய் குப்பிடிச்சு துப்ப சொல்லுவாங்க வீட்டில். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நம் குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். இனிப்போ ஐஸ்கிரீமோ இந்த விஷயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும்.